தூங்கியதால் கண்டேன் சொப்பனமே, தூங்கியதால் கண்டேன் சொப்பனமே. அதிசயமானதோ சொப்பனத்தை ஆண்டோரே சான்றோரே சொல்லிவாரே, ஆண்டோரே சான்றோரே சொல்லிவாரே. மாநில சுயாட்சி கருக கண்டே, மரியாதை கூடவே எரிய கண்டே, மனச்சாட்சி மண்ணோடு புதைய கண்டே, மொழி உரிமை தூக்கு இல்லாதவங்க கண்டே, தமிழ் மொழி உரிமை தூக்கு இல்லாதவங்க கண்டே. பல கோடி தொலைபேசி பணங்களையே பழா சொல்ல போல முழுங்க கண்டேன், பொதுத்துறை அத்தனையும் விற்க கண்டேன், போலீஸாரை விடிய மாற கண்டேன், மாஞ்சோலையில் போலீஸாரை விடிய மாற கண்டேன். பெண்ணூருமே செத்து தம் அடிய கண்டே, பெரியாருக்கு முக்காடு போட கண்டேன், பஸ் ஒன்று நடு ரோட்டில் கொடுத்த கண்டேன், மாணவிகள் உயிரோடு எரிய கண்டேன், தருமபுரியில் மாணவிகள் உயிரோடு எரிய கண்டேன். கண்டேன் கண்டேன் கண்டேன், காணாத சொப்பனம் நானும் கண்டேன், கண்டதை சொல்லவே ஓடி வந்தேன், காரணம் இங்கே தேடி வந்தேன், காரணம் இங்கே தேடி வந்தேன். அஞ்சு வருஷத்து தேர்தல் வேதாளம் ஒருங்க மரம் பார்த்து ஏற கண்டேன், பஞ்சமா பாதமா கொஞ்சமா நஞ்சமா நெஞ்சு துடிக்க நடக்க கண்டேன், நெஞ்சு துடிக்க நடக்க கண்டேன். பாரத தேவியின் நாற்காலி சண்டையில் பாஞ்சாலி அவலத்தில் பார்க்க கண்டேன், பாரத தேவியின் நாற்காலி சண்டையில் பாஞ்சாலி அவலத்தில் பார்க்க கண்டேன். சாரதியான் என்று சோதரனும் நம் தாயின் அங்க தரிசிக்க கண்டேன், சாரதியான் என்று சோதரனும் நம் தாயின் அங்க தரிசிக்க கண்டேன், தாயின் அங்க தரிசிக்க கண்டேன். கல்வி எனும் கலை செல்வியை இங்கு காசு பணத்துக்கு விற்க கண்டேன், கல்வி எனும் கலை செல்வியை இங்கு காசு பணத்துக்கு விற்க கண்டேன். அறிவு கண்ணை திறக்காமல் வாழ்வை மலடாக்கும் கயவர் கூடாரை நிறைய கண்டேன், அறிவு கண்ணை திறக்காமல் வாழ்வை மலடாக்கும் கயவர் கூடாரை நிறைய கண்டேன், கயவர் கூடாரை நிறைய கண்டேன். லஞ்சம் எனும் ஒரு பஞ்சவர்ண கிளி பஞ்சனையில் கொஞ்சியாட கண்டேன், லஞ்சம் ஒரு பஞ்சவர்ண கிளி பஞ்சனையில் கொஞ்சியாட கண்டேன். வஞ்சனை மிரட்டலும் வாழ்க்கை சுரண்டலும் நீதியை கூட்டில் போட கண்டேன், நீதியை கூட்டில் போட கண்டேன். பொங்கி எழு மக்கள் கோபத்தினால் இந்த பூமியிலே புது மாற்றம் கண்டேன், பொங்கி எழு மக்கள் கோபத்தினால் இந்த பூமியிலே புது மாற்றம் கண்டேன். அதில் அங்க வகிக்கணும் ஆனந்தம் காணணும் ஆவேசப்பட்டு விழித்து விட்டேன், அதில் அங்க வகிக்கணும் ஆவேசம் காணணும் ஆவேசப்பட்டு விழித்து விட்டேன், நான் ஆவேசப்பட்டு விழித்து விட்டேன், ஆவேசப்பட்டு விழித்து விட்டேன். அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனின் 222வது நினைவு நாள். வீரபாண்டிய கட்டபொம்மனை வருங்கால சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் கடமை நமக்கு இருக்கிறது. 1772 ஆண்டு சிவகங்கை சீமை ஆண்ட முத்து வடுகநாதர் ஆங்கில அரசு எதிர்த்து போராடி வீர மரணம் அடைந்தார். அதன் விளைவாக வேலு நாச்சியார், சின்ன மருது பெரிய மருது அனைவரும் தப்பி விருப்பாட்சிக்கு ஹைதர் அலி திப்பு சுல்தானின் பாதுகாப்பிலே 7 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு ஹைதர் அலி திப்பு சுல்தானின் உதவியோடு மீண்டும் சிவகங்கை மண்ணை கைப்பற்றி ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலம் அது. அப்போதுதான் பாஞ்சாலங்குறிச்சியிலே 1791 ஆண்டு 30வது வயதிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் அரியணை ஏறுகிறான். அவன் அரியணை ஏறும் அதே சமயத்தில் தான் திருநெல்வேலி மாவட்டத்திலே பாளையக்காரர்களின் கட்டுப்பாட்டிற்காக ஆங்கில அரசு இராணுவ முகாமை அமைக்கிறது. அங்கே கொடுமையாக வரி வசூல் செய்யும் சாக்சன் என்ற கலெக்டர் நியமிக்கப்படுகிறார். மக்களிடம் வணிகம் செய்து பொருளை ஈட்டுவதை விட கொள்ளையடித்து பொருளை ஈட்ட வேண்டும் என்று ஆங்கில அரசு விரும்பியதன் காரணமாக ரெவிடிகளாக இருப்பவர்களே இந்தியாவுக்கு கலெக்டராக அனுப்பி வைத்தது. அதன் பின்னணிதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை சாக்சன் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. ஆங்கில அரசு இராணுவ முகாம் அமைத்ததிலிருந்து அதிகமாக வரி வசூல் செய்யும் திருவைகுண்டம், ஆழ்வார்குறிச்சி போன்ற இடங்களை திருநெல்வேலி மாவட்டத்திலே கைப்பற்றுகிறது. அதிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சாச்சன் துறை ஒரு கடிதம் அனுப்புகிறான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. இன்னும் 2 நாட்களில் வந்து சந்திக்காவிட்டால் கடுமையான போரை நீ சந்திக்க வேண்டும் என்று வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். மரியாதை நிமித்தமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் சாச்சன் துறையை சந்திக்கப் போகிறான். ஆனால் 22 நாட்கள் அலக்கழித்து 22வது நாள் ராமநாதபுரத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மனை சாச்சன் துறை சந்திக்கிறான். கடுமையான பஞ்சம் 1798 ஆண்டு
மக்களுக்கு சோறு கிடைக்காத அளவிற்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. பஞ்சத்தால் மக்கள் இறந்து கொண்டிருந்த நேரம் கொடுமையான வரி வசூலை பாஞ்சாலங்குறிச்சியிலே சாக்சன் துறை விடுவிக்கிறான். இந்த சூழலிலே வீரபாண்டி எட்டயமோ நாம் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. முற்றுகை இட்டு வீரபாண்டிய கட்டப்பொம்மனை பிடிக்க முயலும் பொழுது முற்றுகை உடைத்து கொண்டு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தப்பித்து சிவங்கை சிமைக்கு அடைக்கலம் அடைகிறான். சின்ன மருந்து பெருது பெரிய மருந்து உதவியோடு மீண்டும் படையெடுத்து ஆங்கிலத்தோடு போசுடுக்க போகும் பொழுது தொண்டைமான் படை வீரபாண்டிய கட்டப்பொம்மனை மடக்கி பிடித்து கைது செய்கிறது. சொந்த மண்ணிலேயே சொந்தக்காரர்களால் அகதியாகப்பட்டான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன். 1791 கயத்தாறு இராணுவ முகாமிலே வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நிறுத்தப்பட்ட பொழுது தன் குற்றங்களை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஒப்புக்கொள்கிறான். பாளையக்காரர்களை ஆங்கிலிக்கு எதிராக போராட்டத்திற்கு நான் திரட்டியது உண்மைதான். என் மண் என்னுடைய மண்ணிலே என்னிடம் வரி கேட்பதற்கு நீ யாரடா என்று ஆங்கிலம் எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தூக்கிலிடப்படுகிறான். அந்த பாணரமே என்று ஆங்கில அதிகாரத்திலிருந்து ஆங்கில குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறான். வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் வீர மரணம் பாஞ்சாலங்குறிச்சி உலுக்கியது மட்டுமல்ல, அதிகமான பாளையக்காரர்கள் ஆங்கிலம் எதிர்த்து போராடுவதற்கு துணிந்தார்கள் என்பதற்கான கருத்து அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கும் வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் ஆடி பெருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது. விடிய விடிய வீரபாண்டியின் கட்டப்பொம்மனின் நாடகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வெள்ளையத்தேவனின் மனைவி வெள்ளையம்மாள் தனது ஒப்பாரியை துவக்குகிறாள். போகாத போகாதே என் தலைவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். என்ன சொப்பனம் கண்டாய்? உந்தல் அவிந்து விழுக கண்டே, கொண்டையில் பூவும் கருக கண்டே, கொண்டையில் பூவும் கருக கண்டே, ஆந்தை எங்கும் அலர கண்டே, பட்டத்து யானையும் சாய கண்டே, மண்ணில் பட்டத்து யானையும் சாய கண்டேன். போகாத போகாத என் தலைவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். வானத்தோட்டம் அழிய கண்டே, மல்லிகை தோட்டமும் எரிய கண்டே, சிப்பாய்கள் உணமிதித்து நடக்க கண்டேன், திரும்பாத ஊருக்கு போக கண்டேன், நீ திரும்பாத ஊருக்கு போக கண்டேன். இந்த ஒப்பாரி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட இன்றைக்கும் வழிபாடு மருதவீரன் வழிபாடு மாதிரி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வழிபாடும் நாட்டுப்புற வழிபாட்டிலே தலைமை தெய்வமாக வழிபாடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வழிபாட்டிலே திருவிழா நடக்கிறது. வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் வீர வரலாறு ஒவ்வொரு மேடையிலும் பாடப்பட்டே கொண்டிருக்கிறது. அங்கே இடி முழங்குது, வீரபாண்டிய தங்க கலசம் இன்னது, அங்கே இடி முழங்குது, வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்க கலசம் இன்னது. மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி, மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி, சிலையாக நிற்கிறாரே தெய்வமான வீரபாண்டி, அங்கே இடி முழங்குது, வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்க கலசம் இன்னது. காரிக்கை மலலைகளே ஐயாவுக்கு கண்ட போட்டது உண்டெடுங்களே, காரிக்கை மலலைகளே ஐயாவுக்கு கண்ட போட்டது உண்டெடுங்களே. படிச்ச முத்து என்ன போல வடிவழகம் வீரபாண்டி, படிச்ச முத்து என்ன போல வடிவழகம் கட்டப்பொம்மே, சிலையாக நிற்கிறார சேரி வேட்டா ஆடி வந்து, அங்கே இடி முழங்குது, வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்க கலசம் இன்னது. காரிக்கை மலலைகளே ஐயாவுக்கு கண்ட போட்ட துண்டனுங்களே, கச்சனெல்லாம் இடுப்பில் கட்டி கருஞ்சட்டை மேலே போட்டு, கச்சனெல்லாம் இருக்கு கட்டி கருஞ்சட்டை மேலே போட்டு, கனக வேட்டையாடி எல்லாம் வாரனுங்க கோட்டை, கோட்ட வீரபாண்டி அங்கே இடி முழங்குது, வீரபாண்டியன் தங்க கலசம் இன்னது. இன்றைக்கும் கூட இந்த மக்கள் வீரபாண்டியன் கட்டப்பொம்மனும் சின்ன மருதமும் பெரிய மருதமும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கும்மிப்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்களாக்கும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் புகழ் பேசப்படுது. பாஞ்சாலங்குறிச்சி காட்டுக்குள்ளே கன்னிகளியாத மாமரங்கள், அது பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை, என்ன காரணம் புரியவில்லை, அது வீரபாண்டிய கட்டப்பொம்மனும் சின்ன மருதமும் பெரிய மருதும் என்று மக்கள் நினைத்து நினைத்து வழிபாடும் வழிபாடா வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வீர வரலாறு பேசப்படும். இன்று மற்றும் என்று அல்ல, உலகம் இருக்கு வர பேசப்படும் வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் புகழ் நிலைத்து வாழ வேண்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.